28,000 அவங்க சொன்னது என்ன? அவங்க எவ்வளோ சொன்னாங்க? 35 சொன்னாங்களோ? 28. வேற இந்த ஆட்டை பற்றி சொல்லுங்கண்ணே. ஆடு நல்ல கரும்பூர் ஆகடா. சரி, 6 பல்லு. சரி, கோயிலுக்கு போயா? கோயிலுக்கு. கோயிலுக்கு என்ன இடம்னா மதிச்சிங்க? 35 கிலோ இருக்கும். இன்னைக்கு வந்ததில் சரியான உயரம். ஆடுகளில் கொடியாடு மட்டும்தாங்க இப்படி வளரும். அது காயடிச்சு விட்ட உடனே எவ்வளோ உயரம் வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா? அது நடைய பாருங்கள், எவ்வளோ உயரமாக இருக்கும். இதுதான் கொடியாடோட ஃபெஷல். ரெண்டு குட்டி கன்னியாடு. கன்னியாடுலேயே நல்ல பருவ சைஸ் ஆடு. பல்லுலாம் எப்படி இருக்குண்ணே? பல்லுலாம் நல்லா இருக்கு. நல்ல பாலாடு வர்க்கத்தை சேர்ந்தது. நல்ல பால் முடியா இருக்கு. குட்டி ரெண்டும் என்ன குட்டிண்ணே? ரெண்டுமே பொட்டை குட்டி. ரெண்டும் பொட்டை குட்டி. இதெல்லாம் போட்டு ஒரு 2.5 மாதம் தான் இருக்கும். என்னண்ணே? 2.5 மாதம் தான் இருக்கும். என்ன விலைக்குண்ணே சொல்லி என்ன விலைக்கு முடிஞ்சதுண்ணே? 28,000 முடிஞ்சிருக்கு. 28,000 சொன்னாங்கண்ணே. 23,000 முடிஞ்சிருக்கு. நல்ல சந்தைக்கு வந்ததில் இன்றைக்கி பருவ சைஸு கன்னியாடு. சந்தையில் இன்றைக்கி ஒரு சிறப்பான சம்பவங்க. ஆடு வாங்கி கட்டின உடனே அவருக்கு அதிர்ஷ்டத்தை பார்த்தீங்கன்னா ஆடு குட்டி போட்டுட்டு. இந்த ஆடோட விலை வந்து 12,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. பல்லு எல்லாம் நல்லா இருக்கு. ரெண்டு குட்டி ஆடு தான். ரெண்டு குட்டி ஆடை 12,000 ரூபாய்க்கு விலை முடிச்சு சந்தையில் கட்டிட்டாரு. அவர் வியாபாரி சொல்லச்சில இன்னொரு 2 நாளில் குட்டி போட்டுரும் அப்படின்னு சொல்லி விட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சந்தையிலே வந்து ஒரு குட்டி போட்டுட்டு, ஒரு குட்டி வந்து கெடா குட்டி போட்டவுடனே அவர் பக்கத்துலேயே வாங்கினவருக்கு வந்து ஒரே சந்தோஷம். பக்கத்திலே இருந்து அதை பார்த்துக்கிட்டே இருந்தார். ரெண்டு குட்டி போடுதா, மூணு குட்டி போடுதான்னு தெரியல அப்படின்னு. கடைசியில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது குட்டியும் போட்டுட்டு, ஒரு குட்டி தாயை மாதிரி, ஒரு குட்டி மேட்டிங் பண்ண கெடா மாதிரி உளுந்திருக்கு. தாயை மாதிரி வெள்ளை குட்டியாக ஒன்று உளுந்திருக்கு. ரெண்டுமே கெடா குட்டிங்க. அவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வாங்கி கெட்டுன உடனே ரெண்டு குட்டி, ஒத்த ஆடா உள்ளே வந்து 3 ஆடா வெளியே போகுது. இதுதான் வந்து சூப்பர். சிலருக்கு வந்து இப்படி சந்தையில் நடக்கும். அதில் அண்ணனுக்கு வந்து இன்றைக்கி அதிர்ஷ்டம் இப்படி அடிச்சிருக்கு. சூப்பரான ஆடுங்க. நல்ல குட்டியை வளர்க்கக்கூடிய பிரமாதமான ஆடு. 3 குட்டி ஆடு. ஆனால் 3 குட்டி என்ன குட்டி? 1 கிடாமரி 2 பொம்மரி 1 கிடாமரி 3 குட்டி ஆடு. பல்லுலாம் நல்லா இருக்கா ஆட்டுக்கு? நல்லா இருக்குண்ணே. அடுத்து எதுவும் சேனையா இருக்குமா? ஆடு சேனை. ஆடு சேனை குட்டி போட்டு ஒரு 3.5 மாதம் இருக்கும். மறுபடியும் சேனையா ஆயிட்டுண்ணே. இந்த இதோட வாங்கிட்டு போனீங்கன்னா இந்த 3 குட்டி அடுத்த 3 குட்டி பண்ணையே ஆக்கிடலாம். சரி, என்ன விலையில கிடக்கு? 25 ரூபா நீங்க சொல்ற விலை. கடைசியில் கொடுக்கறதா இருந்தா என்ன கொடுப்பீங்க? 20 ரூபா கொடுக்கலாம். என்ன விலை வரைக்கும் கேட்டிருக்காங்க? 17 வரைக்கும் கேட்டிருக்கிறாங்க. 20 கடைசியில் கொடுக்குற விலைன்னு அண்ணாச்சி சொல்லுதாங்க. நல்ல 3 குட்டி ஆடு இருக்கும். நல்ல மேய்ச்சலுக்கு போட்டுக்கலாம். என்ன நல்ல குட்டியை நல்லா 3-1 போல் வளர்த்துருக்கானே. நல்ல நிறைய சினையாடு. என்னென்ன? நல்ல பாலாடு தான். 2 நாள் ஈரும். அதனால தான் மறு இறங்கியிருக்கு. என்ன விலையில நடக்கு? என்ன விலையில கிடக்கு? எவ்வளோ கேட்குறாங்க? 17 ரூபாய் கேட்குறாங்க. நீங்க சொல்றது 19. எவ்வளோ வந்தா கொடுக்கலாப்புல இருக்கு? 17 கொடுத்துடலாம். இன்னொரு 500 ரூபா வந்தா கொடுத்துடலாம். 17,500 வந்தா உங்களுக்கு கொடுத்துடணும். ஆடு நல்ல நிறைய சேனல். 2 குட்டியாடா 3 குட்டியாடா? 2 குட்டியாடு. 2 குட்டியாடு நல்ல குட்டியா வளர்த்துறோம். என்ன பல்லுல அப்படி இருக்கு? பல் நல்லா இருக்கு. மருந்துற எத்தனை குட்டிகள் கொண்டு வந்தீங்க இன்னைக்கு? 10 குட்டிக்கு மேல வந்ததுண்ணே. 10 குட்டிக்கு மேல எல்லாம் வளர்ப்பு குட்டி தான். ஆமா. எல்லாம் இந்த தரத்து குட்டி தானா? கரும்போரு செம்போரு. ஆமா. ரைட். விற்பனை எப்படின்னா இருக்கு? விற்பனை சுமாரா இருக்கு. பரவாம இருக்கு. சுமாரா தான் இருக்கு. சரி, இதெல்லாம் என்ன விலையில கிடக்கு? ஜோடி என்ன விலையில கிடக்கு? 9,500 10 ரூபா சொல்றீங்க. கடையை விலை வச்சாங்களா? கொடுக்குற விலை என்ன விலை? கொடுக்குற விலை என்ன விலை? விலை வச்சாங்களா? 9,500 ஒரு 500 ரூபா வேணா குறைக்கலாம். ரெகுலரா சந்தைக்கு வர்ற ஆளு. புதியம்புத்தூர் எட்டையாவரத்துல பாக்கலாம். அண்ணே உங்க நம்பர் கொடுக்கலாமா? சொல்லுங்கண்ணே. 9,700 5 கிடா குட்டியா வாங்கினா நமக்கு என்ன லாபம்? 5 கிடா குட்டியா ஒரு 6 மாசம் வளர்த்தா என்ன கிடைக்கும்? கண்டிப்பா கிடைக்கும். எந்த போக்கு இல்லாம இருக்கணும். நல்லபடியா வளரணும். சரியா? குட்டி ஆடுகளோட சேர்த்து, தாயாடுகளோட சேர்த்து வாங்குறதோட இது பெனிஃபிட்டா? இப்ப நம்ம பணம் இல்ல. சரி, இத
அஞ்சு வாங்கிருக்கீங்க, என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்க? பேட்டையோட சேர்த்து 3700. ஒரு குட்டி வந்துருக்கீங்க, ஒரு ஆடும் குட்டியும் இருக்கு. குட்டி அதுக்குள்ளதா? குட்டி வேற ஆளுக்குள்ளது. நீங்க வாங்கிருக்குது ஆடு சினையா இருக்கு. எத்தனை மாசம் சினா அப்படின்னாங்க? ஒரு மாசத்துல குட்டி போடும் சொல்லிருக்காங்க. வாங்கிருக்கீங்க அப்ப 8500? அவங்க சொன்னது அவங்க 14 ரூபா சொன்னாங்க. சரி, உங்களுக்கு ஆடு எப்படி பிடிச்சிருக்கு? இல்ல குட்டிய வாங்கி வளர்க்காம பெருசா சென்னையா வாங்கிட்டு போயிட்டீங்களா? வீட்டுக்கு போனா கொஞ்சம் பெருகுனா எதிர்பார்த்து வளர்த்தவங்களுக்கு கை சும்மா இருக்காது. ஏதாவது கிடந்தாதான் வீடு, அதான் கோழி ஆடு வீடு நிறைய கிடந்துச்சு, எல்லாம் போயிருச்சு. இல்ல அது நமக்கு என்னமோ மாதிரி இருக்கு. சரி, வீட்டுல இருக்கிற கஞ்சி தண்ணி இதெல்லாம் வச்சோம்னா குடிச்சிட்டு கிடக்கும் இல்லையா? ஆமா, அதுக்காகத்தான் ரெண்டு போட்டு வளர்ப்போமே அப்படிங்கறதான். சரி சரி ஐயா, என்ன வலிக்கு முடிஞ்சது? என்ன வலிக்கு முடிஞ்சது? போட்டோம் 8000. ரெண்டுமே கடா குட்டியா? ரெண்டு கடா குட்டி வச்சிருக்கீங்களே, என்ன விலையில கிடக்கு? ரெண்டு கடாயும் ஒரு 33 ரூபா ஜடை கிடக்குனே. ரெண்டையும் சேர்த்து சொல்றீங்க? சேர்த்து 33 ரூபா ஜடை கிடக்கு. நீங்க சொல்ற விலையா? ஆமாண்ணா, நீங்க கேட்கலாம். கேட்டா கொடுக்கதான். சரி, பல்லு எல்லாம் எப்படி இருக்கு? பல்லு ரெண்டுமே 6-6 பல்லு. 6-6 பல்லு ரெண்டுமே காய் அடிச்சதா? ஒண்ணு காய் அடிச்சது. சரி, இன்னொன்னு காய் அடிக்காது. காய் அடிக்காது. ஒரு பொட்டைக்குட்டி, ஒரு கிடா குட்டி. ஆடு நல்லா குட்டியா வளர்த்துருக்கு ரெண்டு குட்டியும். 14500 என்ன வரீமா? 4 குட்டி தான் மிச்சமா? எத்தனை குட்டி கொண்டு வந்தா? 20 குட்டி கொண்டு வந்தியோமா? சரி, 4 குட்டி தான் மிச்சம். விற்பனை பரவாயில்லையா? இந்த 4 குட்டி இது என்ன விலை சொல்ற ஜோடி? 12 ரூபா சொல்ற விலை. கொடுக்குற விலை 11 ரூபா கொடுத்துடலாம். போன் நம்பர் சொல்லு. 80 72 72 34 34 87 87 55. பேரு? கருப்பையா. கருப்பையா, இந்த மாதிரி குட்டிகள் ஆடுகள் எது வேணாலும் வாங்கலாம். சேல்ஸ் சந்தைக்கு வந்ததுல இன்னைக்கு தான் நல்ல உயரமான கடை கரும்பூர். என்ன ரெண்டுமே காய் அடிச்சதுண்ணே? பல்லு எப்படி இருக்கு? எத்தனை வருஷம் கடை? இந்த பல்லு 6 பல்லு. 6 பல்லு? ஆமா. 6 பல்லுன்னா இது எத்தனை வருஷம் இருக்கும்? 2.5 வருஷம் இருக்கும். நல்ல காய் அடிச்சா நம்ம கொடியாடு இந்த சைஸ்ல வந்துடும்ண்ணே. ஒரு ஆடு வந்து 35 கிலோ குறையாம வரும். ஒரு ஃபங்க்ஷன் முடிச்சிடலாம், ரெண்டையும் கொண்டு போனா. ரெண்டு குட்டி போட்டு ஒரு ஒரு வாரம் இருக்குமா? ரெண்டு நாள் தான் ஆகுது. ரெண்டும் பொட்ட குட்டியா கடா குட்டியா? ஒரு பொம்மரி ஒரு கிடா மாதிரி. அதான் தாயாடு, நல்ல குட்டியா வளர்க்கக்கூடியதான். பல்லுலாம் நல்லா இருக்கா? சரி, என்ன விலை சொல்றீங்க? என்ன விலை வந்தா கொடுக்கலாம்? 13 ரூபா சொல்லிட்டு இருக்கீங்க. 12 ரூபா வந்தா கையில கொடுத்துடலாம் ரெண்டு குட்டியோட. சரி, என்ன விலைக்கு கேக்குறாங்க? 10 ரூபாய்க்கு கேக்குறாங்க. எவ்வளவு வந்தா கொடுக்கலாம்? 2000 ரூபா வரணும். 12 வந்தா தான் கொடுக்க முடியும். சுத்த கருப்பு கடை வாங்கிட்டு போறீங்களோ? கோயிலுக்கா வளப்புக்கா? கோயிலுக்கு தான். என்ன விலைக்கு வாங்கிட்டு போறீங்க? 9000. நல்லா இருக்கு. என்ன மதிச்சிங்க? பிடிச்சிருக்கு. அதனால விலையை பார்க்கல. ஆனா ஆடு என்ன விலையில கிடக்கு? 14000 ரூபா. நீங்க சொல்ற விலையா? சரி, ஆடு சென்னையா இருக்கா? பல்லுலாம் நல்லா இருக்கானே? பல்லு 6 பல்லு. இன்னொரு 4 ஈத்து வச்சு எடுத்துக்கலாம். அழகா வச்சு எடுத்துக்கலாம். இது எத்தனை? 2 குட்டி ஆடா? எப்படி 2 குட்டி ஆடுதா? இல்ல எத்தனை மாசம் சென்னை இருக்கும்னே? 3 மாசம் சென்னை. 2 மாசத்துல குட்டி போட்டுரும். ஆமா, ஒரிஜினல் குடியாடு பொட்டு குட்டி. இது பொட்டை குட்டின்னா? சரி, என்ன விலையில என்ன சொல்றீங்க? 2500. நீங்க சொல்ற விலையா கொடுக்குற விலையா? கொடுக்குற விலை 2500. எதுவும் விலை வச்சாங்களா? 2 ரூபா வரைக்கும் வந்திருக்கு. இன்னொரு 500 ரூபா வரணும். 5 ஆடு 3 குட்டி கொண்டு வந்திருக்கீங்க. எப்படி விலை விற்பனை எப்படி இருக்கு? சரியில்லை. போட்டோம் வா. விற்பனை சரியில்லாம இருக்கு. எதுவும் சேல்ஸ் ஆச்சா இல்லையா? சேல்ஸ் ஆகல. ஆனா எந்த ஆட்டுக்கு 2 குட்டி கிடக்கு? அதுக்கும் 2 குட்டி, இதுக்கும் 2 குட்டி. 2 2 4 குட்டி கிடக்கு.
குட்டிலாம் நல்லா அருமையா இருக்கு. குட்டிலாம் எத்தனை கடா குட்டி, எத்தனை பொட்டை குட்டி? ரெண்டு கடா குட்டி, ரெண்டு பொட்டை குட்டி. இதெல்லாம் போட்டு ஒரு 20 நாள் இருக்குமா? அவ்வளவுதானே இருக்கும், அவ்வளவுதான் இருக்கும். ரைட்ண்ணா, பல்லுலாம் நல்லா இருக்கா? பல்லுலாம் நல்லா இருக்கு, ஆட்டுக்கு பல்லு நல்லா இருக்கு. இந்த ஆடு என்ன விலையில நடக்கு? ரெண்டு குட்டி ஆடும் ரெண்டு குட்டியும் சேர்த்து 17,000. ரைட், இது 15 ரூபா சொன்னீங்க. சந்தை நிலவரம் எப்படி இருக்கு, என்ன விலை வந்தா கொடுக்கலாம்? சந்தை சுமாராதான் சுமாராதான் இருக்கு. சரி, இதெல்லாம் இறுதி விலைன்னா என்ன விலை கொடுக்கலாம்? கடைசியா குறைக்க முடியாத விலை 15 ரூபான்னா கொடுத்துடலாம் ரெண்டு குட்டியோட. ஆனா ரெண்டு பொட்டைக்குட்டியா கடாக்குட்டியா? ரெண்டும் கடா குட்டி. செம்பூர் கலரு நல்லா இருக்கு. ஒரு 3 மாசம் மேல இருக்கும் ஆச்சு, நல்லா வளர்த்துருக்கு. என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்க? 2,000 ரூபா சொல்றேன். 6,000 குட்டி, 3,000 வாங்கியாச்சு. வாங்கியாச்சு. செம்பரி குட்டி வாங்கிட்டு போறீங்களோ? 3,000 3,000 கடா குட்டியா பொட்ட குட்டியா? கடா குட்டியா. கடா குட்டி என்ன செம்பரி குட்டி வாங்கிட்டீங்க? எல்லா ஆட்டுல பால் கடக்கு வாங்கிட்டு போயிட்டீங்க. சரி, இதெல்லாம் இன்னும் பால் குடிக்குமா? இறங்கி கிடைக்கும், இறையும் திங்கும். சரி, இறையும் திங்கும் பாலும் கிடைக்கும். 3,000 ரூபா அவங்க சொல்லி எவ்வளோ குறைச்சிங்க? சொன்னதே 3 ரூபா 4 ரூபா 3 ரூபா 3 ரூபா 90 ரூபா. கீரை கொண்டு வந்தீங்களா? வாங்க, வாங்கி விற்க தான் கொண்டு வந்தீங்க. சரிண்ணா, இது பொட்டக்குட்டியா கடாக்குட்டியா? கடா குட்டி. பால் குடி குட்டி தானே? பால் 2 வாட்டி பால் தான் கொடுக்கும். பால் தான் கொடுக்கும், பால் தான் கொடுத்துட்டு இருக்கோம். எவ்வளோ நாள் ஆகும் இறக்கடிக்கிறது? 1 மாசம் ஆகும் நினைக்கிறேன். பால் குடியிலேருந்து இறக்கி மாறுது. என்ன விற்கிறதுக்கு வீட்டிலேருந்து கொண்டு வந்தீங்களா? ஒரு குட்டி மட்டும் தான் கிடக்கு, அதான் சரி எண்ணிக்கையாக கொடுக்குமான்னு கொண்டு வந்திருக்கேன். வளர்க்குறதுக்கு சிரமமாக இருக்குது வீட்டில். ஒத்த குட்டி மட்டும் தான், சிரமம் கிடையாது. சரி, ஒரு 20 குட்டி தான் பரவாயில்ல, பால் குடி குட்டி தானே அப்படின்னு நினைச்சு தான் கொடுக்க வந்திருக்கேன். கொடுக்க வந்திருக்கேன். என்ன விலைன்னு சொல்கிறீங்க? எவ்வளோ வந்தால் 1,500 ரூபாய்க்குள்ளே கொடுக்கலாம். 1,500 ரூபா வந்தா கொடுக்கலாமா? எப்படி அதான் இறுதி விலையா? ஆமா ஆமா ஆமா. அண்ணா வாங்கிருக்கீங்களா, விற்க கொண்டு வந்தீங்களா? விற்க கொண்டு வந்தீங்களா? விற்க தான் கொண்டு வந்தீங்க. பல்லு எப்படிண்ணே? பல்லு போடலையா? பல்லு போடல. ஒரு வருஷத்துக்கும் ஆயிருக்குமா? அவ்வளவுதான் இருக்கும். கடா குட்டி என்ன விலை சொல்றீங்க? 18,000 சொல்றீங்க. எவ்வளவு வரணும், எவ்வளவு கட்டுப்படி ஆகும் உங்களுக்கு? வந்தா 17,500 ரூபா தான் குறைக்க முடியும். எவ்வளவு விலை வச்சாங்க? 15 தான் வைக்கிறாங்க. இன்னொரு 2,500 வரணும், அதான் கட்டும். வீட்டு வளர்ப்பு குட்டி தானே? வளர்ப்பு குட்டி. குட்டியிலேருந்து வளர்த்தீங்களோ? பல்லு எப்படிண்ணே? சின்னதா இருக்கு. 6 பல்லாயிட்டா? 4 இலசு தான். சென்னையா இருக்கானே? நிறச்சனை. எத்தனை மாசம் இருக்கும்? 4 மாசம். 4 மாசம் சென்னை. இன்னும் 1 மாசத்துல குட்டி போட்டோம். சரிண்ணா, என்ன விலைக்குன்னு வாங்கிருக்கீங்க? 8,000 ரூபா சொன்னாங்க, 7,300 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. ஆமா. அண்ணா கடா வாங்கிட்டு போறாங்க. அண்ணா இது எப்படி வளர்ப்புக்கா? எப்படி வளர்ப்புக்கு வாங்கிட்டு போறீங்க? என்ன கடா வாங்கிட்டீங்க? காய் அடிக்காத கடா? ஆட்டுக்கு போடுறதுக்கா? எப்படி ஆட்டுக்கு போடுறதுக்கு? என்ன விலைக்குண்ண வாங்கிருக்கீங்க? 12,000. அவங்க சொன்னதுண்ணே? அவங்க எவ்வளவு சொன்னாங்க? எவ்வளவு சொன்னாங்க? எவ்வளவு குறைச்சிங்க? 15 சொல்லி 12,000 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. அண்ணா வாங்கிட்டு போறீங்களா? என்ன விலைக்கு வாங்கிட்டு போறீங்க? 5 ரூபா கேட்டாங்க, 4 ரூபாய்க்கு முடிச்சு வாங்கிட்டு போறீங்க. என்ன இந்த ஆடு எப்படி பிடிச்சிருக்கு உங்களுக்கு? என்ன விலை கம்மின்னு பிடிச்சிருக்கா? எப்படி நல்ல பால், பல்லு நல்லா இருக்கா? பல்லு நல்லா குட்டி கிடந்துச்சா? எப்படி சின்ன ஆடு தான். எத்தனை மாசம் சொன்னாங்க? 2 மாசம் சொன்னாங்க. ஆடு பிடிச்சிருக்கு, வாங்கியாச்சு. ஆமா சார்.